சுவாமி சரணமயப்பா, அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அவட பாத நமஸ்காரங்கள். சபரிமலையோட புனிதமான திருவிழா காலமான மண்டல காலம் மகரவிழுக்காலம் துவங்கிட்டாலே சமூக வலைதளங்கள் முழுவதுமா சபரிமலை சார்ந்து நிறைய அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் பரவும். என்ன பாசிட்டிவான விஷயங்களோட நெகட்டிவான விஷயங்கள் பரப்பணும் அப்படின்னா ரொம்ப வேகமாக வியூஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய டெம்ப்ளேட் கிரியேட்டர்ஸ் அண்ட் நிறைய நியூஸ் சேனல்ஸும் பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கம் போல் அவங்க பண்ணுறத அவங்க பண்ணுறாங்க. ஸோ சபரிமலை சிவர்கள் சென்னை தான் கூட இருக்கல. ஸோ இப்போ ரீசெண்டாக சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய உங்களை அச்சுறுத்தக்கூடிய பொய்கள் இருக்குல்ல, ஸோ அதில் உண்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு எழக்கூடிய மிக முக்கியமான சந்தேகங்களுக்குமான விடை என்ன அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சபரிமலைக்கு வரணுனாலே கம்பல்சரி ஆதார் கார்டு தேவை. ஆதார் கார்டு இல்லைன்னா அவங்களை அனுமதிக்க மாட்டாங்க. தென் உங்களோட இருமுடியில் நீங்கள் பிளாஸ்டிக் சம்மந்தமான பொருட்கள், அதாவது பன்னீர் பாட்டல், கற்பூரம், குங்குமம், விபூதி இதெல்லாம் நீங்கள் பிளாஸ்டிக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை தடை பண்ணிடுவாங்க, உங்களை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பரவிட்டுருக்கு. மேலும் பக்தர்களுக்கு இன்னும் மூணு வகையான ரூட் கொடுத்துருக்காங்க விர்ச்சுவலுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது. அது சார்ந்து நிறைய சந்தேகங்கள் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ பம்பால பார்க்கிங் உண்டா, நான் பெருவழி பாதை போனேன் என்ன முன்னுரிமை கொடுத்து அனுமதிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரியான முக்கியமான அனைத்து சந்தேகங்களுக்குமான ஒரு தெளிவான விடையை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயனோட ஆசையோட நம்ம சபரிமலை சேவர்கள் சன்னதி மூலமா மகர விளக்கு காலம் முழுவதும் கிட்டத்தட்ட இடைவிடாது 15 நாட்கள் ஒப்பற்ற அன்னதான திருப்பணி செய்ய போறோம். இந்த அன்னதான திருப்பணியில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா கலந்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச திருப்பணிகளை பணமாகவோ பொருளாவோ இல்லை நேரில் வந்து கூட நீங்கள் திருப்பணி செய்யலாம். ஒவ்வொரு ஐயப்ப பக்தருக்கும் அறிவுறுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தயவுசெய்து சபரிமலைக்கு போகும்போது உங்களுக்கு நீங்கள் உணவு எடுத்துகிட்டு போகிற மாதிரி குறைந்தபட்சம் ஒரு ஐயப்ப சுவாமிக்காவது ஒருவேளை உணவாவது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருந்து நீங்கள் இறைவனை தரிசிக்கும் போது நீங்களே இறைவனாக மாறுவது உண்மையானால் எதிரில் வரக்கூடிய சுவாமிமார்களோட பசியை கூட புரிஞ்சிக்க முடியலன்னா நம்மளால் எப்படி இறைவனை உணர முடியும்? ஸோ தயவு செய்து செல்லக்கூடிய அனைத்து சுவாமிமார்களும் கட்டாயமாக அன்னதான திருப்பணி செஞ்சுட்டு இறைவனை போய் தரிசிங்க. கண்டிப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் இந்த ஆண்டு நடைபெறும். பக்தர்களோட மனசில் எழக்கூடிய முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டு இருந்தால் தான் சபரிமலைக்குள்ளே அனுமதிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது தேவசம்போர்ட் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, வரக்கூடிய சுவாமிமார்கள் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை கம்பல்சரி வச்சுக்கோங்க. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த ஐடி ப்ரூஃப் வச்சு புக் பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை கட்டாயமாக கையில் கொண்டு வாங்க அப்படின்ற விஷயம்தான், சரிங்களா? இதுவுமே உங்களோட நன்மைக்காக தான். ஏன்னா உங்களோட விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டை பயன்படுத்தி வேறு யாரும் பயணம் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஐடி ப்ரூஃபை கொண்டு வர சொல்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணும்போதே நீங்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி மூலமாக புக் பண்ண முடியும் அண்ட் உங்களோட ஆதார் கார்டு மூலமாக புக் பண்ண முடியும். அதே மாதிரி பாஸ்போர்ட் வச்சு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியும். 18 வயதுக்கு கீழ் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு அண்ட் ஸ்கூல் ஐடி காலேஜ் ஐடி வச்சு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியும். நீங்கள் ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ண போனீங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வச்சு கூட உங்களால் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி ப்ரூஃபை கொண்டு வாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீங்கள் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த ஐடி ப்ரூஃப் வச்சு புக் பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை கொண்டு வாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் திரிச்சு ஆதார் கார்டு இருந்தால் தான் கம்பல்சரி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான பொய்யான தகவல்கள்லாம் பரவிட்டு இருக்கு. அதை முற்றிலும் தவிர்த்துருங்க. பக்தர்களுக்கு எழக்கூடிய ரெண்டாவது சந்தேகம் என்ன அப்படின்னா, இருமுடியில் பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்துச்சு, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா பன்னீர் பாட்டில், தென் கற்பூரம், குங்குமம், விபூதி இதுக்கான கவர்ஸ்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்குது, இது இருந்ததுன்னா இதை செக் பண்ணிவிட்டு அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. அதாவது தேவசம் போர்டும் கேரளா கவர்மெண்ட்டும் இதை அறிவுறுத்தியிருக்காங்க, சரிங்களா? அதாவது இதை செக் பண்ணி உங்களை தடை பண்ணுவேன்னு அவங்க சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க, இதை நீங்கள் கொண்டு வர்றது மூலமாக சபரிமலையில் டன் கணக்கில் பிளாஸ்டிக் பொருட்கள் சேருது, அதை அப்புறப்படுத்துறது ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. அப்படி கொண்டு வந்தாலும் தயவு செஞ்சு அந்த பொருட்களை அந்த சன்னதியில் விட்டுட்டு போகாதீங்க, உங்கள் கூடயே எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல போய் டிஸ்போஸ் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா ஊடகங்களும் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, முதல் பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க அப்படின்றத. பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வந்தால் தடை அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பரப்பிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பொய்யான தகவல். இது கூடவே இன்னும் சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். என்னென்னா, தயவு செய்து யாரும் பம்பால் உங்களோட உடைகளை கழட்டி போடாதீங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு இறைவனை தரிசிச்சுட்டு வந்த பிறகு யாருமே பம்பால் உங்களோட மாலையை நிவர்த்தி செய்யாதீங்க. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் எப்போவுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பம்பால் கழட்டி போட உடைகளெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. கான்ட்ராக்ட் மீன்ஸ் என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ உடைகள் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு அவங்க பே பண்ணணும். புனிதமான திருமாலையை நீங்கள் பம்பாவில் கழட்டி போட்டு வரலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் திரும்ப அந்த மாலையை உங்களுக்கு அப்புறப்படுத்துறதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா இதுவுமே கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. நீங்கள் பம்பாவில் விட்டுட்டு வரக்கூடிய உடைகள் அண்ட் பம்பாவில் நீங்கள் விட்டுட்டு வரக்கூடிய மாலைகள் எல்லாமே திரும்ப ரீசேலுக்கு உங்களுக்கு தான் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க.
ஸோ அதனால தான் இந்த விஷயத்த பெரும்பாலும் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா இது மூலமாக அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதுனால சொல்ல மாட்டுறாங்க. ஆனால் இது ஒரு நல்ல செயலாக புண்ணியமான செயலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் மாலை அணிந்து புனிதமான ஒரு மணி கால விரதம் இருக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தின உடைய அப்படியே விட்டுட்டு வர்றது நீங்கள் செஞ்ச நல்ல செயல்களை பம்பாலை விட்டுட்டு வர்றதுக்கு சமம், சரிங்களா? ஸோ தயவுசெய்து உங்களோட உடைகளையோ உங்களோட மாலையோ பம்பாலை விட்டுட்டு வராதிங்க. சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்க மூணாவது விஷயம், அதாவது தமிழ்நாடு பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே பம்பா வரைக்கும் அனுமதிக்கிறாங்க, திரும்பவும் ரிட்டர்ன் பம்பாலேருந்து ஏறி நீங்கள் நம்மளோட ஊர்களுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியான டெம்ப்ளேட்ஸ்லாம் பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரியாலிட்டி என்னதை புரிஞ்சுக்கோங்க, முன்னாடியிலேருந்தே அனைத்து கவர்மெண்ட் பஸ்ஸஸுமே பம்பா வரைக்கும் அனுமதி செஞ்சாங்க, சரிங்களா? பம்பாவில் போயிட்டு பக்தர்களை இறக்கி விட்டுட்டு அவங்க திரும்ப நிலக்கலுக்கு வந்து பார்க் பண்ணுவாங்க. திரும்ப அந்த பஸ் எப்போ எடுக்க போகிறாங்களோ அப்போ தான் நிலக்கல்லை அந்த லைனில் விடுவாங்க, நம்ம அங்கே வச்சு ஏறிக்கும். இதுதான் ப்ரொசீஜராக இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் எதை உறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பம்பாவில் போய் பக்தர்களை இறக்கி விடுறது கன்ஃபார்ம், ஏன்னா அது முன்னாடி இருக்கக்கூடிய நடைமுறை தான், இப்போ புதுசாலம் கொண்டு வரலையப்பா, சரிங்களா? எது இன்னும் உறுதி செய்யப்படலைன்னா இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சில விஷயங்களை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பம்பாலே வந்து அந்த பஸ்ஸஸ் இருக்கும், நீங்கள் அது மூலமாகவே ஏறி வரலான்னு சொல்லிட்டு இது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. கண்டிப்பாக இந்த விஷயம் உறுதி ஆயிடுச்சுன்னா நம்மளோட சன்னதியிலே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஏப்பா நாலாவது விஷயம், விமானத்தில் இருமுடி எடுத்து வர பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம், இதுவும் இந்த வருஷம் நடக்கலை, கடந்த 2 காலமாகவே இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் விமானம் மூலமாக இருமுடி கட்டியே கொண்டு வரலாம், உங்களுக்கு அதுக்கு அனுமதி உண்டு. தென் பக்தர்களுக்கு நிலக்கல் சார்ந்து எழக்கூடிய விஷயங்கள்ல சந்தேகங்கள் நம்ம தெளிவுபடுத்திடலாம். நிலக்கல்ல எந்தெந்த வாகனங்கள்லாம் பார்க்கிங் உண்டு அப்படின்னா, 6 seater மேலே உள்ள அனைத்து வாகனமுமே நிலக்கல்ல மட்டும்தான் பார்க்கிங், பம்பால் அவங்களுக்கு பார்க்கிங் கிடையாது. அதே சமயம் சிறிய வாகனமாக இருந்தாலும் பம்பா பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பம்பால அனுமதி கிடையாது, சரிங்களா? பம்பாலையும் பார்க்கிங் இருக்கு, நிலக்கல்லையும் பார்க்கிங் இருக்கு. 6 seater வரைக்கும் உள்ள வாகனங்கள் பம்பாவுக்கு டைரக்டா அனுமதி செய்யப்படுவாங்க, இதுக்கு எந்த விதமான பாசஸும் தேவையில்லை, சரிங்களா? ஸோ அதுக்கு மேல 12 seater வரைக்கும் என்ன அனுமதிக்கிறாங்க, உங்களை டைரக்டா அந்த குறிப்பிட்ட வாகனத்தை பம்பால போய் விட்டுட்டு திரும்ப நிலக்கல்ல வந்து பார்க் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. பெரிய பஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே அனுமதிக்க மாட்டாங்க, பம்பால போய் இறக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. நிலக்கல் தான் உங்களுக்கு பார்க்கிங், பம்பா டு நிலக்கல் உங்களுக்கு கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது, அது மூலமாக நீங்கள் பயணம் பண்ணலாம். இதுக்கு 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கிங் கட்டணமும் பார்த்தீங்கன்னா வாகனத்தை பொறுத்து மாறுபடும், சிறிய வாகனமாக இருந்தால் 50 ரூபா அண்ட் பெரிய வாகனமாக இருந்தால் அந்த வாகனத்தோட சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்த அளவு 100 to 150 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அறிவுறுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தயவு செய்து உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நீங்கள் கொண்டு போயிருங்க, போகிற வழியெங்கும் அன்னதானம் கிடைக்கும், அப்படிலாம் கடைகளில் வாங்கி சாப்பிடலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் செல்லக்கூடியது ஐயனோட திருவிழா காலம், சரிங்களா? அதனால் பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் தயவு செய்து உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு போங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு தேவையான குடிநீர்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் உணவு எடுத்துகிட்டு போகிற மாதிரியே குறைஞ்சபட்சம் ஒரு ஐயப்ப சுவாமிக்காக உணவு எடுத்துகிட்டு போங்க. போகக்கூடிய சுவாமிமார்களை இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா சபரிமலையில் பசி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கவே இருக்காது. டோலி ஃபெசிலிட்டி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டோலி ஃபெசிலிட்டி இருக்குது, 3,250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப்புக்கு மட்டும், அதே மாதிரி டவுனுக்கும் 3,250 ரூபா. ஸோ டோட்டல் அப் அண்ட் டவுன் அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 6,500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டோலியில் சார்ஜ் பண்ணுறாங்க. டோலியை தூக்கிட்டு போகிற சுவாமிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2-3 இடங்கள் நிப்பாட்டி உங்களை டீ வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதை ஒரு 500 ரூபா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ டோலியில் போகணும்னு அறுவப்பட்டாலே ஒரு 7,000 ரூபா நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், டோலியை பொறுத்தளவு டோலி ஆஃபீஸில் போய் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். டோலி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பம்பாவில் நீங்கள் உங்களோட டிக்கெட்டை விர்ச்சுவல் கிட்ட ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வரும்போது சுப்பிரமணிய சுவாமி பாதை நம்மளோட நீலிமலை பாதை இது ரெண்டாக பிரியும். அது பிரியறதுக்கு முன்னாடி அந்த மேட்லேயே பார்த்தீங்கன்னா டோலி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் தான் நீங்கள் உங்களுக்கான டோலியை முன்பதிவு செஞ்சுக்கணும். சபரிமலைக்கு போகிறதுக்கான ரூம் புக்கிங்லாம் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க, அதுவுமே கூடிய வரைகள் நம்ம சனையில் அறிவிக்கப்படும். அதே மாதிரி December 26 அண்ட் ஜனவரி 12, 13, 14 12, 13, 14 ஆகிய 4 தேதிகளுக்கும் விரைவில் விர்ச்சுவல் கியூடிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதையுமே நம்ம சபரிமலை சிவர்கள் சன்னதியில் ரொம்ப ஏர்லியாக தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். விர்ச்சுவல் கியூடிக்கெட் சார்ந்து பக்தர்களுக்கு சில சந்தேகங்கள் எழுது, அதையுமே நம்ம தெளிவுபடுத்திடலாம். விர்ச்சுவல் கியூடிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாதைகள் காட்டும், சிறுவழிப்பாதை, பெருவழிப்பாதை, புல்மேட்டு பாதை, சரிங்களா? ஸோ நீங்கள் எப்போ சுவாமி தரிசனம் பண்ண போகிறீங்களோ அந்த தேதியில் தான் நீங்கள் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10ஆம் தேதி விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க ஐயனை தரிசிக்க, அப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே உங்கள் பெருவழிப்பாதையில் உங்களை அனுமதிச்சிருவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய டைமிங்கை வச்சு நீங்கள் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக் பண்ணுங்கள்.
நான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சில கேள்விகளும் கேட்குறீங்க என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் பெருவழி பாதையை டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நான் சிறுவழி பாதையில் போனால் என்ன அனுமதிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அனுமதிப்பாங்க. உங்களோட விர்ச்சுவல் க்யூ டிக்கெட்டில் நீங்கள் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்றது எதை குறிப்பிடறாங்கன்னா, பம்பால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் தான் குறிப்பிடறாங்க. ஸோ பெருவழி பாதையில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 10ஆம் தேதிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு 7ஆம் தேதி 6ஆம் தேதியெலாம் உங்களை பெருவழி பாதையில் நடக்கிறதுக்கு அனுமதி செய்வாங்க. அப்படி இல்லை, நீங்கள் சிறுவழி பாதை வழியாகவே போய் 10ஆம் தேதி நீங்கள் பம்பா ரீச் ஆனாலுமே உங்களை அனுமதிப்பாங்க. அப்போ பெருவழி பாதை போகிற பக்தர்களுக்கு எதுவும் சலுகைகள் உண்டான்னு கேட்டிங்கன்னா, சலுகைகள் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம சந்தையில டீட்டெயில் அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ புல்மேட்டு பாதைக்கும் இதே நிலவரம் தான். நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய டேட்டு தான் நீங்கள் புக் பண்ணணும். டிக்கெட்டோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தான் வேலிடிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் 10ஆம் தேதிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த 10ஆம் தேதி எந்த டைமிங்கில் வேணால் நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் டைம் தரிசன டைம்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை எந்த விதமான தவறுமே இல்லை, உங்களை அனுமதிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 10ஆம் தேதி டிக்கெட் வச்சு 14ஆம் தேதி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சில இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸாகவே சபரிமலை வந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களை அனுமதிப்பாங்க. என்ன உங்கள்கிட்ட இருக்கிறது வேலிட் டிக்கெட் தான், அதை அவங்களால ஸ்கேன் பண்ண முடியும். எக்ஸ்பீரியான டிக்கெட்டை அவங்களால ஸ்கேன் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னும் சில சுவாமிகள்லாம் ஒரு முக்கியமான சந்தேகங்கள்லாம் கேட்டீங்க, என்ன அப்படின்னா, நான் விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டை கலரில் எடுத்துகிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு, நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எடுத்துகிட்டு போகலாம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன்னா அவங்க பார் கோட மட்டும் தான் ஸ்கேன் பண்ண போகிறாங்க. ஒருவேளை சப்போஸ் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் உங்கள் விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டே மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஜெராக்ஸ், அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் அந்த பார் கோடை மட்டும் காட்டினாலே போதும், அதை ஸ்கேன் பண்ணாலே உங்களோட டிக்கெட் அவங்களோட சிஸ்டம்க்கு வந்துடும். அவங்க உங்களோட ஐடி ப்ரூஃபை வெரிஃபை பண்ணி உங்களை அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சுவாமிமார்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்கான டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அதாவது பூஜா டிக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் அப்படின்னு ஒரு டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட்டோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் இருமுடிக்காய் செலுத்தி தான் நெய் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு இல்லை, அந்த அபிஷேக நெய்க்கான டிக்கெட் வாங்கினீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கவுண்டரில் போயிட்டு நெய் அபிஷேகம் பண்ணதுக்கான அபிஷேக நெய்யை வாங்கிக்கலாம், சரிங்களா? உங்கள் இருமுடிக்காயை இறைவனுக்கு செலுத்துறதுக்கான டிக்கெட் எந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னா ஆஃப்லைனில் தான். கரெக்டாக நம்ம ஐயனோட திருச்சனதிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இருமுடிக்காய் கவுண்டர் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் இருமுடி நெய்யை அபிஷேகம் பண்ணுறதுக்கான டோக்கன்ஸ் டிக்கெட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் மனசில் எழக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் விட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் சென்னையில் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் நம்மளோட சென்னையில் இணையலாம். ஏதாவது ஒரு சந்தையில் மட்டும் இணைச்சிக்கோங்க. உங்களோட சந்தேகங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக கேட்கலாம், அட்மின்கள் உங்களுக்கு பதிலளிப்பாங்க. நல்லதேப்பா, இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான். நல்லதே நடக்கட்டும். சுவாமி சரணம், பாத நமஸ்கார்.